ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் அபவுட் வைல்ட் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கத்தை வீழ்த்தக்கூடிய ஆறு விலங்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது கெப்பஃப்ளோ. நிறைய தடவை சிங்கங்கள் இந்த கெப்பஃப்ளோஸ் வேட்டையாடுறது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் சிங்கங்களால் ஒன்று இல்லை மூணு சிங்கங்கள் சேர்ந்தா தான் வீழ்த்தவே முடியும். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குங்க. இவங்களோட வெயிட் 900 கிலோவுக்கு மேலே வெயிட் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரிக்காவில் நிறையா மக்கள் இதுங்களால தான் கொல்லப்படுறாங்க. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது டைகர். ஏற்கனவே சொன்ன மாதிரி புலிகளுக்கு வந்து சிங்கங்களை விட எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுங்களோட சைஸு, அதுங்களோட பைட் ஃபோர்ஸு, அதுங்களோட உடம்பு, இது எல்லாமே 50 மடங்கு பெருசாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால நிறைய தரம் இதுங்களுக்கு ஜூலியும் சண்டை நடந்துருக்குது. அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் புலிகள் தான் ஜெயிச்சிருக்குங்க. நம்ம நாலாவது இடத்துல பார்க்க போகிறது ஜிராஃப். இவ்வளோ பெரிய ஒரு மான்ஸ்டர் சிங்கத்தை வீழ்த்த முடியுமா, சிங்கத்தால் வீழ்த்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு பெருசாக இருக்குங்க. இவங்க வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் அனிமல் ஏ இதுங்களா அப்படின்னா, சிங்கங்களால் இவ்வளோ பெரிய ஒரு மிருகத்தை கண்டிப்பாக வீழ்த்தவே முடியாது. நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ரைனோ. அப்புறம் யானைகளுக்கு அடுத்து மிகப்பெரிய உயிரினம்னா இந்த காண்ட மிருகங்களை சொல்லலாம். ஏன்னா இவங்க 1000 கிலோவுக்கு மேலே வெயிட் போடுங்க. அதனால சிங்கங்களால் இந்த காண்ட மிருகத்துக்கிட்ட கூட நெருங்க முடியாதுன்னு சொல்லணும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஹிப்போ. நீர் யானைகளும் காண்ட மிருகங்கள் மாதிரி 1000 கிலோ வெயிட் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் பைட் ஃபோர்ஸும் ரொம்ப அபாரமாக இருக்குதுன்னு சொல்லணும். அதனால காண மிருகங்கள் மாதிரியே சிங்கங்களாலையும் இந்த நீர்யானைக்கிட்டே கொஞ்சம் கூட கிட்ட நெருங்க முடியாது. நம்ம முதல் இடத்துல பார்க்க போகிறது எலஃபண்ட். இவ்வளோ பெரிய உயிரினத்தை சிங்கங்களால் கிட்ட கூட நெருங்கி போய் வேட்டையை முதல்ல தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு நிலத்தில் வாழ உயிரினங்கள்லையே யானைகள் தான் மிக பெருசு நான் பலம் வாய்ந்ததும் கூட. அதனால் சிங்கங்கள் கிட்ட போனால் கூட சிங்கங்களுக்கு கதி கலங்கிரும். ஏன் சில சைம் கொல்லவே செஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எந்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.